வணக்கம். இது நம்ம ஊரு செய்திகள். தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். நான் காயத்ரி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கொள்ளிடம் ஆற்றில் 13,200 கனஅடிக்கு மேல் நீர்வரத்து உள்ளது. இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குழந்தைகளை நீர்வரத்து அதிகம் உள்ள பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மரக்கன்றுகளை கையில் ஏந்தி மரம் வளர்ப்போம் என்னும் வாக்கியத்தின் வடிவத்தில் இன்று மாணவர்கள் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். ரத்னகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் நினைவாக மாணவர்கள் மரம் வளர்ப்போம் என்னும் வாக்கியத்தின் வடிவத்தில் 1000 மாணவர்கள் நின்று அசத்தினர். இதனை யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய இரு தனியார் நிறுவனங்கள் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. காரைக்குடியை அடுத்த சிங்கம் புணரி பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் சாலையோர சிறு கடைகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. திருச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. டாஸ் திறமை திருவிழா 2022 என்கிற தலைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 550 சிறப்பு குழந்தைகளும் 50 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டனர். 23 சிறப்பு பிரிவுகளில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற மாதிரி வகுப்பெடுப்பில் மாணவர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். நாகலாபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் சுவாமி ஐயா நாடார் மேல்நிலைப் பள்ளியில் மாதிரி தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தல் நடைமுறைகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் 233 மாணவர்கள் பங்கேற்று வாக்களித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ராஜகோபுரத்தை ட்ரோன் சுற்றி வந்தது குறித்து இரு இளைஞரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆண்டாள் சன்னதி விமானம் 76 கிலோ தங்க தகடுகள் பதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென்று ட்ரோன் ஒன்று ராஜகோபுரத்தையும் ஆண்டாள் சன்னதி விமானத்தையும் சுற்றி வந்தது. இது தொடர்பாக இரு இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சர்வதேச முட்டை தினத்தை ஒட்டி ஹொசூர் மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 1000 அவித்த முட்டைகள் வழங்கப்பட்டன. ஹொசூர் மத்தியகிரியில் செயல்பட்டு வரும் கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சார்பில் வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மத்தியகிரியில் உள்ள கால்நடை பண்ணையில் முட்டைகள் குறித்த கண்காட்சியும் நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் துணிக்கடையில் பணிபுரிந்த மனைவியை கணவர் அரிவாளால் வெட்ட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகர்கோவில் அடுத்த ஆழிக்கால் கிராமத்தைச் சேர்ந்த ஜோஸ்லி என்பவர் துணிக்கடையில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் திடீரென்று கடைக்குள் நுழைந்த இவருடைய கணவர் ஆண்டனி ஜோஸ்லினை அரிவாளால் வெட்ட முயன்றார். நல்வாய்ப்பாக ஜோஸ்லின் தப்பிய நிலையில் ஆண்டனியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே ஜோஸ்லினை ஆண்டனி வெட்ட முயன்ற சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. காப்பகத்திலிருந்து குழந்தையை வீட்டிற்கு அனுப்ப சான்றிதழ் வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குழந்தைகள் நல பாதுகாப்பு கமிட்டியின் உறுப்பினர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். குழந்தையின் பெற்றோர் லஞ்ச ஒழிப்புத் துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் அவர்களது அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கியுள்ளனர். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் குழந்தைகள் நல பாதுகாப்பு கமிட்டி உறுப்பினர் தனலட்சுமி மற்றும் கார்த்திக் என்ற ஊழியரை கைது செய்தனர். திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் கஞ்சா மற்றும் மது போதையில் சாதுக்கள் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கிரிவல பாதையில் கஞ்சா போதையில் சுற்றித் திரியக்கூடிய சாதுக்களால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கஞ்சா போதையில் இருந்த 3 சாதுக்கள் பொதுமக்கள் மற்றும் போலீசாரை மிரட்டி தகராறில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கோவை அருகே ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கெமிக்கல் ட்ரம் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் கரட்டுமேடு பகுதியில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில்
நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீ அணைத்தனர். இந்நிலையில் கெமிக்கல் ட்ரம் வெடித்து சிதறும் போது தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. சாதி சான்றிதழ் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்த வேலுமுருகனின் குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட வேலுமுருகனின் மனைவி சித்ரா மற்றும் அவருடைய மூன்று குழந்தைகளும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் உடனடியாக சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் வாழ்வாதாரத்திற்காக அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து மேலதிகாரிகிட்ட நான் இன்னும் அவங்க கலந்துரை பண்ணணும், அவங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கணவர் இழப்புக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். விழுப்புரம் நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு வார்டுகளில் அடிப்படை வசதிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி கவுன்சிலர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் நகர்மன்ற கூட்டரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய விளையாட்டுப் போட்டியில் மல்லர்கம்பம் விளையாட்டில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரருக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குஜராத்தில் நடைபெற்ற 36th தேசிய விளையாட்டுப் போட்டியில் மல்லர்கம்பம் ஹேங்கிங் தனிநபர் பிரிவில் விழுப்புரத்தை சேர்ந்த ஹேமச்சந்திரன் தங்கப்பதக்கம் வென்றார். இதையடுத்து அவர் விழுப்புரம் வந்த நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேஷனல் கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கேன். இது நான் மட்டும் காரணம் கிடையாது, எனக்கு கோச் பண்ண ஜனார்த்தனன், ஆதித்தன் இவங்களுக்கு தான் இந்த வெற்றி சேரணும். ஈரோடு மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக வரட்டுப்பள்ளம் அணை மற்றும் எண்ணமங்கலம் ஏரி ஆகியவை நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்தியூர் மற்றும் பர்கூர் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இந்நிலையில் வரட்டுப்பள்ளம் அணை மற்றும் எண்ணமங்கலம் ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியாகி வருகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆலந்தூர் அருகே மாற்றுத்திறனாளி முதியவரை மர்ம நபர்கள் கொடூரமாக தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் இருந்த முதியவரிடமிருந்து பணம் கேட்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் மர்ம நபர்கள் முதியவரை தாக்கிய சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தைப் போல தமிழ்நாட்டிலும் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மதுரை பழங்காநத்தத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய சீமான், ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில் இந்தியாவும் இல்லை இந்துவும் இல்லை என்று கூறினார். மேலும் திராவிட கட்சிகள் சமூக நீதி பேசி அநீதி இழைத்துக் கொண்டிருப்பதாக சாடினார். ஒரு நாட்டின் கல்வி, அதிகாரம், நாட்டின் வளம், இது மூன்றும் அந்த நாட்டில் வாழ்கிற மக்களின் விகிதாச்சார எண்ணிக்கை, அதாவது குடிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு கிடைக்க செய்வதுதான் உண்மையான சமூக நீதி. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் காவல்துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாத்தூர் சாலையிலிருந்து செந்துறை பேருநிலையம் வரை காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களிலும் மாணவர்கள் நடைப்பயணமாகவும் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது சாலை பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்புணர்வு குறித்து முழக்கம் எழுப்பி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சையில் 15,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து சாலையில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆலக்குடியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஊழியர்கள் பணிக்கு வராததால் 15,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்தன. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சை பூதலூர் சாலையில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மது போதையில் ஒருவர் அரசு பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கருங்காலக்குடியிலிருந்து நத்தம் நோக்கி வந்த அரசு பேருந்தை வழிமறித்த நபர் பேருந்தின் அடியில் சென்று ரகளையில் ஈடுபட்டார். இதனால் நத்தம் காரைக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று எச்சரித்து அனுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முதல் புத்தக கண்காட்சி வாலாஜாப்பேட்டையில் உள்ள அறிஞரண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் தொடங்கியுள்ளது. புத்தக கண்காட்சியை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் இலக்கியம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 100,000 புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கார்ட்டூன் படங்கள் அடங்கிய புத்தகங்கள் குழந்தைகளை அதிக அளவில் கவர்ந்தன. ஒரு புத்தக கண்காட்சினாலே இது வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டோர் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக பயன்பெறணும் அப்படின்னா பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் இருக்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, காட்டுங்க. நிறைய விதமான புக்ஸுங்கெல்லாம் இருக்குங்க. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பில் உலக திரைப்பட விழா தொடங்கியது. இந்த விழாவை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் இயக்குநர்கள் சசி, வினோத் ராஜ், நடிகை ரோஹிணி உள்ளிட்ட பல்வேறு திரைக்கலைஞர்கள் கலந்து கொண்டனர். வரும் 18 வரை நடைபெறக்கூடிய திரைப்பட விழாவில் 11 நாடுகளைச் சேர்ந்த 23 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் அருகே அதிகமாக மது அருந்தியதால் நாக்கு வறண்டு பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும்பாக்கம் எழில் நகரைச் சேர்ந்த 32 வயதான சுபத்ரா என்பவர் நாக்கு வறண்ட நிலையில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மதுவிற்கு அடிமையான சுபத்ரா அதிகமாக மது அருந்தியதால் நாக்கு வறண்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை அருகே தனியார் கல்லூரி விடுதியில் தரமான உணவு வழங்க கோரிய மாணவிக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கியதை கண்டித்து மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெற்றதாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்த மாணவிக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் அவரை மீண்டும் கல்லூரியில் சேர்க்க கோரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தாளடி நெற்பயிரில் இலை பேன் தாக்குதல் அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை தாலுகாவில் உள்ள பொன்னூர், பாண்டூர் ஆகிய கிராமங்களில் நடவு செய்து 25 நாட்கள் ஆன நெற்பயிர்கள் இலைப்பேன் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கின்றன. அவற்றை வேளாண் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நிரந்தர தீர்வுக்கான ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நான் நடவுட்டு ஒரு 20-25 நாளாவது இலைப்பேனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு. அப்புறம் வேளாண்மைத்துறை அவங்கள அணுகினேன், ஏஐஓ அணுகினேன். அவங்க வந்து வந்து பார்த்துட்டு இந்த மருந்து அடிங்க, அடித்தா இந்த இலைப்பேனோட தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் அதை அடிச்சுட்டு இருக்காங்க. கரூர் மாநகராட்சி பகுதிகளில் விதிகளை மீறி கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கிகள் மூலமாக வர்த்தக விளம்பரங்கள் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சில நிறுவனங்கள் சார்பில் கூம்பு வடிவ ஒளிப்பெருக்கிகள் மூலமாக விளம்பரங்கள் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஒலி மாசு ஏற்படுவதாகவும் விதிகளை மீறி செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பள்ளி சீருடை உற்பத்திக்காக விசைத்தறி கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டிய 158 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கும்படி நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 225 விசைத்தறி கூட்டுறவு தொடக்க நெசவாளர் சங்கங்கள் உள்ள நிலையில் கடந்த 2013 ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரையிலான 158 கோடி ரூபாய் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. 2013 ஓட்டின வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் 158 கோடி வர வேண்டி இருக்குதுங்க. அது இல்லாமல் கொடுத்த பள்ளி சீருடை இது எல்லாமே சேர்ந்து இந்த அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து இதில் கொடுத்தான்னா சொசைட்டிக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தான்னா அவியஞ்சலி நெசவாளர் அஞ்சலிக்கெல்லாம் கொடுத்தான்னா நல்லாயிருக்கும். திருவச்சியூரில் பட்டா வழங்க மறுக்கக்கூடிய தாசில்தாரை கண்டித்து பழைய காலணியுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இணைய வழியில் பட்டா பெறக்கூடிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் தாசில்தார் குறித்த நேரத்தில் பணிக்கு வருவதில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். 4:30 ஒரு போவேன், 5:00 போவேன். 5:00 சொல்லுவாங்க வந்துட்டு இன்னைக்கு வரலன்ட்டு. இப்படி அலைய விட்டு
அவங்க கிட்ட போய் தேஞ்சதுல என் செருப்பே தேஞ்சு போச்சுங்க. வந்துட்டு அந்த அளவுக்கு செருப்பு தேயற அளவுக்கு இந்த செருப்பு எல்லாம் ஓட்டையாகிற அளவுக்கு தேஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு அலைய விட்டாங்க. நாகையில் நகராட்சி நிதி வருவாயை அதிகரித்து சிறப்பாக பணியாற்றிய நகராட்சி கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையுடன் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் நகராட்சி பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்தின் பேரவைக் கூட்டம் கூட்டுறவு சங்க தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி பேருந்து இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாகை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். உலக விபத்து காய தினத்தை ஒட்டி நாகையில் வாகன ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், அலட்சியத்துடன் செயல்படக்கூடிய ஓட்டுநர்கள் சட்ட நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். தேனி அருகே தொழிலதிபர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியதாக திமுக பிரமுகர் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. உத்தமபாளையத்தை அடுத்த ஊ அம்மாபடியைச் சேர்ந்த தயாளன் எனும் தொழிலதிபர் சில நாட்களுக்கு முன்னர் 2 வீடுகளை வாங்கிய நிலையில் அடுக்குமாடி பொறுப்பாளரும் கம்பம் திமுக தெற்கு நகர செயலாளருமான செல்வகுமார் தன்னிடம் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தயாளன் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் செல்வகுமார் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெளூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மகன் இறந்த செய்தி கேட்டு தாயும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருநாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிகாமணி என்பவர் கூலி வேலை செய்த நிலையில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த செய்தியை கேட்டு சிகாமணியின் தாய் பெரிய தாயி அதிர்ச்சியடைந்து அங்கேயே உயிரிழந்தார். விருதுநகரில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் காலி தட்டு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டப்பூர்வ பென்ஷன், குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தேனி அருகே 16 வயது சிறுமியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பெரியகுளம் அடுத்த வைத்தியநாதபுரத்தை சேர்ந்த 16 வயது சிறுமி கடந்த வாரம் காணாமல் போனார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்தவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் கிருஷ்ணன் காதலிப்பதாக கூறி அழைத்து சென்றதாக கூறியுள்ளார். இதையடுத்து கிருஷ்ணன் போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கோவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மிஸ் தமிழ்நாடு மற்றும் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு என்ற பெயரில் போலியாக நிகழ்ச்சி நடத்தி பணம் வசூலிப்பதாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஜோ மைக்கேல் என்பவர் மிஸ் தமிழ்நாடு, மிஸ்ஸஸ் தமிழ்நாடு ஆகிய பெயர்களில் உரிமம் பெற்று நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில் ஜான் அமலன் என்பவர் அதே பெயரில் போலியாக நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துள்ளார். இதையடுத்து ஜான் அமலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் பணம் மற்றும் நகையை கடனாக பெற்றுக்கொண்டு திருப்பிக் கொடுக்காமல் மிரட்டியதாக இந்திய தொழிலாளர் கட்சியின் மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் கோனேரிபாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் இந்திய தொழிலாளர் கட்சியின் மாநில தலைவராக உள்ளார். இவர் சித்ரா என்பவரிடம் 8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 8 சவர நகையை கடனாக பெற்றுள்ளார். இந்நிலையில் நகை மற்றும் பணத்தை திருப்பித் தராமல் மிரட்டுவதாக சித்ரா அளித்த புகாரின் அடிப்படையில் ஈஸ்வரன் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அரியலூரில் 2 வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி உலக சதுரங்க போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். உடையார்பாளையத்தைச் சேர்ந்த சரவணன் அன்பு ரோஜா தம்பதியின் மகள் சர்வானிகா இவர் குஜராத்தில் நடைபெற்ற தேசிய சதுரங்க போட்டியில் 7 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் கலந்து கொண்டு 11 சுற்றுகளிலும் வெற்றி பெற்று இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் சர்வானிகாவிற்கு ஊர் மக்கள் மேலதாளங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொடைக்கானலில் சாலையில் கொட்டப்பட்ட கட்டிடக் கழிவுகளை அகற்றக்கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் தனி ஒருவராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் உள்ள சீனிவாசபுரம் பகுதியில் அதிக அளவில் கட்டிடக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. இதனால் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. இதையடுத்து கழிவுகளை அகற்றக்கோரி சமூக ஆர்வலர் மகேந்திரன் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்.
பாரமா பொதுமக்கள் பயன்பாட ஏற்ற வேண்டி போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து இப்ப மண்ணல்ல அதிகாரி எடுக்க மாட்டாரு. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வீட்டை காலி செய்யாததால் அந்த வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வால்பாறை நகராட்சிக்கு சொந்தமான குடியிருப்புகளில் 16 பணி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கடந்த 18 மாதங்களாக குடியிருப்பை காலி செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்தனர். இதனை அறிந்த அதிகாரிகள் நகராட்சி ஆணையாளர் பாலுவின் உத்தரவின் பேரில் 16 குடியிருப்புகளுக்கு சீல் வைத்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழு அருகே மூதாட்டி வசித்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முழுவதுமாக சேதமடைந்தது. கோட்டாளி கருப்பூர் வடக்கு காலனியை சேர்ந்த பார்வதி என்ற 70 வயது மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் வசித்த கூரை வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஓடிவந்து தீயை அணைத்தனர். எனினும் வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. மேலும் குடும்ப அட்டை, ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களும் எரிந்தன. கோவையில் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுப்பிரமணியம் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மொழி உணர்வு பாடல்கள் பாடப்பட்டன. இந்திய ஒருமை பாட்டிலேயே எந்த நாளும் காத்திடவே, இந்தி பேசா மாநிலத்தார் ஏற்கும் வரையில் இந்த நாட்டில் இணைப்பு மொழியாய் ஆங்கிலமே. உயர்கல்வியிலே கொண்டு வந்திருக்கிற அந்த இந்தி திணிப்பு அவர்கள் மத்திய அரசினுடைய பணிகளுக்கு தேர்வு செய்கிற அந்த தேர்வில் இந்தி திணிப்பு மாணவர்களுடைய எதிர்காலத்திலே கை வைத்திருக்கிற இந்த பரிந்துரைகள் மிக மோசமானவை. சென்னை புறநகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சதீஷ்குமார் என்பவரை விசாரித்த போது முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து அவரிடம் சோதனை மேற்கொண்ட போலீசார் 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சதீஷை கைது செய்தனர். ஆட்குறைப்பு நடவடிக்கையை கண்டித்து சேலம் மாவட்ட மத்திய நூலகத்தில் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர், கெங்கவல்லி, சங்ககிரி, வாழப்பாடி உள்ளிட்ட 11 நூலகங்களில் பணியாற்றிய தினக்கூலி பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சேலம் மாவட்ட பொது நூலகர் பிறப்பித்த இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. உதகை அருகே குடியிருப்புகளை ஒட்டிய பகுதிகளில் உள்ள தைல மரங்களை உடனடியாக வெட்டி அகற்றக்கோரி 100க்கும் மேற்பட்டோர் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காக்காத்தோப்பு, ஆர்சி காலனி மற்றும் பிசி காலனி குடியிருப்பு பகுதியில் அதிக அளவில் ராட்சத தைல மரங்கள் உள்ளன. இந்த மரங்கள் அடிக்கடி வேரோடு சாய்வதால் வீடுகள் சேதமடைவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்று கூட கடுமையான மழை அடிச்சிச்சு. அதனால் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கு. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்தான மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்தும். தீபாவளி முன்பணம் வழங்க கோரி உதகையில் 14 அரசு பூங்காக்களில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு தோட்டக்கலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பூங்காக்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீபாவளிக்கு முன்பணமாக 10,000 ரூபாய் வழங்க காலதாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா தீபாவளி அட்வான்ஸ் முன்பணமா அரசாங்கம் வந்து இதுவரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டைம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி பணியாற்றி வந்த 5 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சோதனை சாவடியில் பிடிபட்ட 5 பேரையும் திருப்பூர் மத்திய காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அவர்கள் முறைகேடாக பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருசக்கர வாகனத்தில் பாம்பு ஒன்று மறைந்திருந்தது. வேலூர் சிஎம்சி ஊழியரான ஜான் ரோஸ் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது வித்தியாசமான சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து வாகனத்தை பார்த்தபோது அதில் பாம்பு இருந்துள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். திருவாரூரில் தலைமை காவலர் மீது தாக்குதல் நடத்திய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அடிதடி வழக்கு தொடர்பாக
பெருகவாழ்ந்தான் காவல் நிலையத்திற்கு ஒரு தரப்பினர் புகார் அளிக்க சென்றனர். அப்போது காயம்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு தலைமை காவலர் சூர்யா கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற சூர்யாவை எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி தாக்கியுள்ளனர். இந்த வழக்கில் குமார் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா கோரி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் மனு அளித்தனர். தாண்டவன்குப்பம் பகுதியில் வசித்து வந்த திருநங்கைகள் NLC அந்நிலத்தை கையகப்படுத்தியதால் சோப்பலானத்தம் பகுதியில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். 7 ஆண்டுகளாக மனு அளித்து வருவதாக கூறும் இவர்கள் இந்த முறையாவது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாமே வீட்டால புறக்கணிக்கப்பட்டு சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு யாருமே என்ன பண்றது கிடையாது அப்படின்னா, வாடகை கூட வீடு தரது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அதிகபட்சமான காசு 5000-10000 அப்படிங்கிற வாடகையில தான் கொடுக்கறாங்க. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.